இது வழக்கமான உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி இல்லை. படிச்சுட்டு பல லட்சம் பேர் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிற இந்த காலத்தில், படித்த உடனே அதுவும் உயர்ந்த சம்பளத்தோடு வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற காலத்துக்கேற்ற கல்வியின் விழிப்புணர்வை, முக்கியத்துவத்தை 10th and +2 ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் டிகிரி டிப்ளமா முடித்த ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் யதார்த்தமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உண்மையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு இந்தியாவின் முதல் பிரத்யேக ஃபயர் அண்ட் சேஃப்டி கல்லூரியான IIPHS இன் இணை இயக்குனரான திரு முருகானந்தம் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நம் நாட்டிலேயே ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கான முதல் பிரத்யேக கல்லூரி IIPHS சொல்கிறாங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. IIPHS காலேஜ் நாட்டிலே, நம்ம நாட்டிலேயே முதல் ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜ் அப்படின்னு சொன்ன ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் காலத்தில், ஏதாவது நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னதாகவே, இந்தியாவுடைய மையப்பகுதி நாக்பூர், நாக்பூரில் பிரிட்டிஷ்காரங்க வந்து நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. என்ன காரணம்னா, இப்போ உள்ள டெக்னாலஜிஸ் அப்போ கிடையாது இல்லையா, சுதந்திரத்துக்கு முன்னாடி இப்போ உள்ள டெக்னாலஜிஸ் அப்போ இல்லை. அதனால் நாட்டில் எங்கே ஃபயர் ஆனாலும் அது வந்து விரைவாக சென்று அணைக்கிறதுக்காக நாட்டினுடைய மையப்பகுதியில் போச்சுருந்தாங்க. தீயிலேருந்து வரக்கூடிய ஆபத்து, அந்த தீயிலேருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக உள்ள கல்லூரி அது. ஆனால் அதை தாண்டி ஃபயர் மட்டுமே இல்லை பாதுகா ஆபத்துங்கிறது, ஃபயரை தாண்டி தொழிற்சாலையில் மிஷினில் வரலாம், கெமிக்கலில் வரலாம், விஷம் விவசாயி பயன்படுத்தக்கூடிய விவசாயத்தில் வரலாம், டிரான்ஸ்போர்ட்டில் வரலாம், கரண்டில் வரலாம், நெருப்பை தாண்டி ஃபயரை தாண்டி எல்லா விதமான பாதுகாப்பையும் சொல்லித்தரக்கூடிய ஒரு முதல் பிரத்யேக காலேஜ் தான் இந்த IIPHS ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜ். இந்த IIPHS ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜ் இந்தியாவிலேயே துவங்கப்பட்ட முதல் ஃபயர் சேஃப்டி காலேஜ் மட்டும் இல்லை, அது தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். இவ்வளோ குறுகிய காலத்தில் இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் பற்றின ஒரு விழிப்புணர்வு மாணவர்களுக்கிடையே எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஏன் மாணவர்கள் மத்தியில் இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி இவ்வளோ ஷார்ட்டான இந்த கோர்ஸ் ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு அப்படின்னு மாணவர்கள் மத்தியில்? ஒன்லி ஒரே காரணம், வேலை வாய்ப்பு மட்டும்தான். இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அந்த நிகழ்ச்சியில் என்ன சொன்னீங்கன்னா, பல லட்சம் பேர் வேலை இல்லாமல் காத்திருக்காங்க படிச்சுட்டு அப்படின்னீங்க. அந்த வேலை வாய்ப்பின்மையை எடுத்தது தான் இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ். வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிது, ஈஸியாக கிடைக்கிது, இன்னும் முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க அதில் உயர்வான சம்பளம் அப்படின்னா, வேலை கிடைக்கிறது முக்கியம் இல்லை, அந்த கிடைக்கிற வேலையுமே நல்ல பதவியோட உயர்வான சம்பளத்தில் கிடைக்கிறதுனால மாணவர்கள் மத்தியில் தானாகவே ஒரு விழிப்புணர்வு நல்லா வந்துருச்சு. இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து அவங்க படிப்பை அவங்களே செலக்ட் பண்ணிக்கிறாங்க, உயர்கல்வியை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் கூட வேலை கிடைக்கலன்னா எந்த விதமான படிப்பு, எந்த விதமான உயர்கல்வியை அவங்க செலக்ட் பண்ணிக்கணும்? தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களையுமே இந்த மீடியாக்கள் இந்த உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இதில் வேகாத வெயிலில் போய் இருந்து ஒரு நாள் முழுக்க இருந்து அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறாங்க. இருந்தும் அங்கே வந்து அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுற ஒரு விருப்பத்தை வந்து பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. எல்லா பேரண்ட்ஸும் சொல்லக்கூடிய ஒரே பதில், இன்றைய தமிழ்நாட்டில் ஒரே பதில் என்னன்னாக்கா, ஏன் பிள்ளையோட கல்வி விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், அவனுக்கு என்ன விருப்பமோ அதுதான் அப்படின்றாங்க. இப்போ ஏற்பட்ட ஒரு பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா, பிள்ளைங்க விருப்பத்தை விட்டுடுறாங்க, ஆனால் பிள்ளைங்க அதை தேர்ந்தெடுத்து அந்த கல்வியை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக லட்சத்தை கொட்டி கோடியை கொட்டி செலவு படித்து முடித்து கடைசியில் வேலை இல்லைன்னு சொன்னால் ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த மாதிரி கல்வியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, அன்றைய இளைஞர்கள் நான் 10th + 2 முடித்த மாணவ மட்டும் இல்லை, பாலிடெக்னிக் முடித்தவங்க, ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இல்லை, எனியும் டிகிரி படித்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு என்னுடைய கருத்து மட்டும்தான், ஒரு சாதாரண சின்ன மொபைல், ஒரு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்குறீங்க, இல்லை ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய பிராண்டட் மொபைல் வாங்குறீங்க, அந்த மொபைல் நம்ம கூட எவ்வளோ நாளுக்கு வரும், எத்தனை நாளைக்கு நம்ம கூடவே வரும்? நாளைக்கே தொலைஞ்சு போயிடலாம், காணா போயிடலாம், உடஞ்சி போயிடலாம், திருடு போய் ஏதோ ஒன்று ஆயிடலாம்னு வச்சுங்க. இல்லை அப்படியே நம்ம கூட வந்தாலும் விதின் 1 or 2 இயரில் நம்ம வருஷன் மாறும்போது நம்ம மாற்றிடுவோம். ஆனால் உயர்கல்வி அப்படி இல்லைங்க. அதாவது நாம் இறந்து போயிட்டால் கூட, ஒரு மனிதன் இறந்துட்டால் கூட, ஒரு தனி மனிதனுக்கு இடது பக்கம் மாதா பிதா என்று சொல்லக்கூடிய அப்பா அம்மாவோட பேர் இன்சியல் ஆகும், வலது பக்கம் ஒரு மனுஷனுக்கு வலிமை ஆனோ பின்னோ வலிமை சேர்க்கக்கூடிய கல்வி வலது பக்கம் போடுறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு கல்வியை செலக்ட் பண்ணும்போது எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் ஏதோ போகிறாங்க ஏதோ வர்றாங்க, இப்போ ஏதோ செலக்ட் பண்ணிட்டு 4 வருஷம் படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு வேலை இல்லைன்னு ஆகிறாங்க. உங்கள் ஆப்ஷனுக்கு நீங்களே செலக்ட் பண்ண கோர்ஸ்க்கு ஏன் வேலை கிடைக்காம போச்சு, ஒரு 80 லட்சம் கோடி எனக்கு ஏன் வேலை இல்லாமல் இருக்கீங்க, அது அந்த விளக்கத்தை சொல்கிறதுக்கு அந்த நிகழ்ச்சி இல்லை. இனிமேல் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ண அப்படின்னா, நாளைக்கே காணாப்பாக்கிற மொபைல், அந்த மொபைலில் வாங்கும்போது எவ்வளோ ஆப்ஷன் பார்க்குறீங்க, டபுள் சிம் போடலாமா, டார்ச் இருக்கா, ஆண்ட்ராய்டு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, அவ்வளோ ஆப்ஷன் பார்க்குறாங்க. ஒரு மொபைலில் அவ்வளோ ஆப்ஷன் பார்க்குற நீங்கள் ஏன் இந்த மொபைல் கூட வராது? ஆனால் ஒரு கல்வியை மட்டும் ஒரு மாணவன் ஒழுங்காக படிச்சிட்டானாக்க, இந்த தலைமுறையில் 100 வயசுக்கு பிறகு 7 ஜென்மத்தை தாங்கன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு டாக்டரோட பையன் ரிச்சா அப்படி பார்த்துறீங்களா, ஒரு IAS ஆஃபீஸரோட பையன் செருப்பு தைச்சு பார்த்துறீங்களா, ஆனால் ரிச்சாக்காரனோட பையனை வந்து டாக்டராக பார்க்கலாம், ஒரு செருப்பு தைக்கிற பையன் வந்து நீங்கள் கலெக்டராக பார்க்கலாம். என்ன காரணம், ஒரு தடவை கஷ்டப்பட்டு படிச்சுட்டா, அந்த படித்து முடிச்ச அந்த கல்விக்கு மரியாதை கொடுத்து படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டாக்க,
நாமளே இல்லை நான் கீழே போகணும்னு ஆசைப்பட்டா கூட அந்த கல்வி நம்மளை ஏழு தலைமுறைக்கு ஏழு தலைமுறைக்கு கீழே விடாதான். அப்பேற்பட்ட கல்வியை நீங்கள் எப்படி எடுக்கணும்? ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு, இப்போ வந்த பிறகு எல்லா வீட்லேயுமே என்ன படிக்கலாம்னு ஒரு முடிவில் இருப்பீங்க. ஒரு கல்வி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த படிப்பை படித்தா கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்குமா, ப்ரைவேட்டில் வேலை கிடைக்குமா, இந்தியாவில் கிடைக்குமா, ஃபாரினில் கிடைக்குமா, என்ன மாதிரி கம்பெனியில் கிடைக்கும், அப்படி பல வகையான நேரத்தில் வேலை கிடைக்குமா. அதாவது ஒரு கல்வி ஆனால் பல ஆப்ஷன் பார்க்கணும். சார் ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க. அதாவது ஒரு உயர்கல்வி எடுக்கும்போது இவ்வளோ ஆப்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி ஸோ எந்தெந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி ஒரு உயர்கல்வியை இதுதான் நம்மளுக்கு பேரண்ட்ஸும் செலக்ட் பண்ணணும், இல்லை இந்த ஷோவை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸும் அது எந்த பேஸிஸில் செலக்ட் பண்ண முடியும்? பி மெரைன் படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இப்போ மெரைன் படிச்சு நம்ம போய் ஏர்போர்ட்டில் நிற்க முடியாது, மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் போய் எனக்கு வேலை கொடுங்க கேட்க முடியாது, ஏன்னா படித்தது மெரைன் இது ஏரோநாட்டிக்கல். இல்லை பி ஏரோநாட்டிக்கல் முடிச்சுட்டு போய் துறைமுகத்தில் போய் உங்களை ஷிப்பில் போய் இல்லை ஒரு எனி ஷிப்பிங் கார்ப்பரேஷனில் போய் நம்ம வேலை வைக்க முடியாது. ஒவ்வொரு துறைக்கும் இப்போ படிக்கிற படிப்பெல்லாம் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட துறைக்காக உள்ள படிப்பு தான் அது. எந்த துறையை படித்தாலும் படித்து அந்த துறையில் மட்டும்தான் வேலை. இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு துறையை படித்தா சாதாரணமாக ஒரு மசாலா ஒரு ஆச்சு மசாலா வச்சு ஆச்சு மசாலா கம்பெனிலேருந்து அமெரிக்காவில் இருக்கிற நாசா வரைக்கும், நாசா ஒரு விண்வெளி அந்த ஆராய்ச்சி மையம் வரைக்கும் எல்லா துறையிலையும் வேலை கிடைக்குதுன்னா அது 100% ஷூராக சொல்லலாம். ஒன்லி ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் தான். என்ன காரணம் கேளுங்க, ஒரு தனி மனிதனுக்கு காலு கீழ் உள்ள செருப்புலேருந்து உலகத்தினுடைய ஒட்டு மொத்த தலைக்கு மேலே இருக்க சேட்டிலைட் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே சேஃப்டி தேவைப்படுது. உங்கள் நீங்கள் பயன்படுத்துகிற பார்த்தீங்கன்னா ரிங், வாட்சு, மோதிரம், பேனா, பென்சிலு, டியூப்லைட்டு, ஏசி, காரு, டூ வீலர், மொபைல், என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்களோ எல்லா ஒரு தரமான பொருள் இந்த உலகத்தில் கிடைக்கிது விற்கிதுனாக்கா அந்த தரமான பொருள் தயாரித்து வெளியில் வர்றதுக்கு அங்கே ஒரு சேஃப்டி அவசியம் இருந்தால் மட்டுமே முடியும். சேஃப்டி படிச்சுட்டா நீங்கள் ஏர்போர்ட் போகலாம், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகலாம், ஷிப்புக்கு போகலாம், பேங்குக்கு போகலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம், கவர்மெண்ட் ஜாப் போகலாம், குண்டூசி கம்பெனிலேருந்து நான் சொல்கிறேன் ஹெலிகாப்டர் தயாரிக்கிற கம்பெனி வரைக்கும் போகலாம். ஏன்னா இப்போ ஒரு பையன் அப்ளிகேஷன் தரான்னு வச்சுக்கலாம், ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி அப்ளிகேஷன் தரான், அங்கே ஜாப் வேகன் இல்லை, உடனே பக்கத்தில் உள்ள சுகர் ஃபேக்ட்ரி தரலாம், சுகர் ஃபேக்ட்ரி இல்லை, இங்கே ஒரு எம்ஆர்எஃப் டயர் கம்பெனி, ஒரு டயர் கம்பெனி இருக்குது அந்த டயர் கம்பெனி கொடுக்கலாம், இல்லை ஒரு பேட்டரி கம்பெனி கொடுக்கலாம், இல்லை நோக்கியா, இல்லை சாம்சங், ஏதோ மொபைல் கம்பெனி, கார் கம்பெனி இருக்குது. ஸோ அன்லிமிட்டெட் டோட்டலாக என்ன கன்சியூமர் அண்ட் நான் கன்சியூமர்னு உலகத்தில் என்னென்ன பொருள் தயாரிக்கிறனோ எங்கெங்கெல்லாம் கம்பெனி இருக்கோ அங்கெல்லாம் சேஃப்டியாக வச்சிடலாம். இது நிதர்சனமான உண்மை. இந்த சேஃப்டியை பற்றி நான் சொல்கிறது வந்து நான் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே நீங்கள் உலகம் வந்து உள்ளங்கில் எல்லாம் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு பாருங்கள். நீங்கள் ஃபாரினில் நிச்சயமாக உங்கள் ரிலேஷன்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க ஃபாரினில் இருப்பாங்க, அவங்களை ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னு வச்சுருந்தேன் சேஃப்டி படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு என்னை விட தெளிவாக அவங்களே நல்லா சொல்லுவாங்க. ஏன்னா நீ ஏன் சேஃப்டி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க, இவ்வளோ குறுகிய காலத்தில் எப்படி இந்த சேஃப்டிக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு? ஒன்றே ஒன்று வேலைவாய்ப்பு மட்டும்தான், அதிகமான வேலைவாய்ப்பு, அதிக துறையில் வேலைவாய்ப்பு. இன்னொரு மெயின் பாயிண்ட் அப்படின்னா ஏதோ இப்போ எல்லாருமே வந்து வேலை கிடச்சிது வேலை கிடச்சிட்டு போயிறாங்க, அப்படிப்பட்ட வேலை இல்லை. கேட்டகரி பேசிக்காக சேஃப்டி ஆஃபீஸர் அதிகாரி அப்படிங்கிறது அடிப்படையே அதிகாரி. அதை விட முக்கியமான விஷயம் தான் நல்லா ஒரு ஹையஸ்ட் சேலரி. ஒரு கம்பெனியில் எண்டிக்கு அடுத்தபடியான ஒரு ஒரு பவர் இருக்குது அப்படின்னா ஒன்லி சேஃப்டி ஆஃபீஸ் மட்டும்தான். அதனால் இந்த மாதிரி இந்த சேஃப்டிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு லிமிட் அன்லிமிட்டெட் ஜாப்ஸ், அன்லிமிட்டெட் ஜாப்ஸ் எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம். எம்இ சிவில் மெக் ஏதோ ஒரு எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, இல்லை எம்டெக் ஆனால் சேஃப்டி முடிச்சுட்டு ஒன் இயர்ஸ் கோர்ஸோ அல்லது பிஎஸ்சி ஒரு த்ரீ இயர்ஸ் ப்ளஸ் டூ முடிச்சு மூணு வருஷம் படிச்சுட்டு ஒரு பையன் கம்பெனி போகிறான்னு வச்சுங்களேன், அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த 45-50 வயசில் ஒரு இன்ஜினியர் இந்த 22 வயசுக்குள்ள கீழே உள்ள சேஃப்டி படித்த அதிகாரி கீழே இருப்பார். அதனால் சேஃப்டிங்கிற படிப்பு ரியலி இட்ஸ் அ பூன், இன்னைக்கு வரப்பிரசாதம், இன்றைய மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் வேலைவாய்ப்பு கிடைக்க பெரிய ஒரு வரப்பிரசாதம். சேஃப்டி படிக்கிறது ஸோ பெட்டர். இப்போ இந்த சேஃப்டி கோர்ஸ் படித்தா தனியார் நிறுவனத்தில் மட்டும் வேலை கிடைக்குமா இல்லை அரசாங்கத்துலேயும் வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்கா? உண்மையிலே அதாவது இது நிறைய பேரண்ட்ஸுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இது சேஃப்டி படித்தா ஒன்லி ப்ரைவேட் தான் வேலைக்கு போகலாமா, ஏன்னா சேஃப்டி படித்தா வெளிநாடு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டை ஆயிடுச்சு. 100% இல்லை, மோர் தென் 100% கவர்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இன்னும் சொல்ல போனாக்க ஒரு உலகெங்கும் உள்ள எல்லா கவர்மெண்ட்லையுமே, ஒரு சிங்கப்பூர் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எனி யூஏயில் உள்ள துபாய், குவைத்து, இல்லை யூஎஸ், யூகே, கனடா, எங்கே இருந்தாலும் சரி எல்லா கவர்மெண்ட்லையுமே இந்த சேஃப்டி படித்தா ஈஸியாக வேலைக்கு போகலாம். ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் படித்தா ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் பண்ணுறது அதாவது தீ அணைக்கிறது மட்டும்தான் வேலையா? இந்த ஜாபுடைய நேச்சர் என்ன அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபயர் சேஃப்டி அப்படின்னாக்க ஃபயர் அணைக்கிறது தான் வேலை அணைக்கிறாங்க, ஃபயர் அணைக்கிறது வேலை இல்லை. ஃபயர் அணைக்கிறதுக்கு அது ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க, அது இது கோர்ஸ் கிடையாது, ஃபயருக்கு தனியாக ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன ஜாப் நேச்சர், சேஃப்டி ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு டாக்டர் கூட அடிப்பட்டால் தான் காப்பாற்றுவார். எங்கே அடிப்படிச்சு, கீழே விழுந்தீங்களா, நெருப்பு பிடிச்சிச்சா, பிளேடு கட் பண்ணிச்சா, கம்பி குத்திருச்சா, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இல்லையா? ஒரு டாக்டர் கூட அடிப்பட்டால் தான் காப்பாற்றார். ஆனால் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படி இல்லை, அடிப்படுறதுக்கு முன்னாடி காப்பாற்றார், ப்ரிவென்ட்ஸ் முன்கூட்டி வர்றது, அதாவது வெள்ளம் வரும்போது அணைக்கட்டுறது, ஒரு ஒரு சம்பவம் நடக்காமல் முன்கூட்டியே தடுக்கிறது. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஆஃபீஸர் யாருன்னு சொன்னாக்க
அவர் ஒரு காட் ஃபாதர்மாங்க. ஒரு மனுஷனுக்கு என்ன மாதிரி ஆபத்து வரும் அப்படின்னா நேரடி ஆபத்து, மறைமுக ஆபத்து. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் என்ன தப்பு பண்ணுவார், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன தப்பு பண்ணுவார், ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் என்ன தப்பு பண்ணுவார், ஒரு டாக்டர் என்ன தப்பு பண்ணுவார், ஒரு எம்டி ஓனர் என்ன தப்பு பண்ணுவார், ஒரு லேபர் எதுவுமே படிக்க தெரியாத லேபர் என்ன தப்பு பண்ணுவாங்க, ஒரு குக்கு கேட்டரிங் படித்த ஒரு குக் என்ன தப்பு பண்ணுவாங்க, இப்படி டோட்டல் ஒட்டு மொத்தம் எத்தனை எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குற ஊழியர்ஸ் இருக்காங்களோ இவங்கெல்லாம் அவங்கள அறியாமல் என்னென்ன தப்பு பண்ணுவாங்க. அந்த தப்பில் அவங்க அறியாமலே யாரும் வந்து வேணும்னே போய் மோதி எழுது ஆக்சிடென்ட் ஆக மாட்டாங்க. அவங்கள அறியாமல் என்ன அவங்க தப்பு நடக்கும், அந்த ஆபத்து வரும், அந்த ஆபத்துலேருந்து இவங்க எப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் சேஃப்டி ஆஃபீஸரோட வேலை. ஒரு இண்டஸ்ட்ரியில் 2000 பேர் வேலை பார்த்தாலுமே யாருக்குமே அடிபடாமல் எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் ஒரு தொழிற்சாலை வழிநடத்தி கொண்டு போகிறது தான் சேஃப்டி ஆஃபீஸர் வேலை, கிட்டத்தட்ட ஒரு கேப்டன் மாதிரி. சேஃப்டி ஆஃபீஸரோட வேலை என்னென்னாங்க, மூணு வேலை, என்வரான்மெண்டல், ஹெல்த்து, சேஃப்டி, இந்த மூணையும் பாதுகாக்கிறது தான் இந்த சேஃப்டி ஆஃபீஸர் வேலை. நீங்கள் இன்றைக்கி மாதிரி நெருப்பு நிற்கிற வேலை கிடையாது, அதுக்கு தனி ஆள் இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான செய்தி கேட்டுங்க, வேலை தனக்கு வேலை கொடுத்த ஒரு முதலாளியை ஒரு எம்டியை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பவர் சேஃப்டி ஆஃபீஸர் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு உள்நாட்டிலேயோ இல்லை லோக்கல் கம்பெனிலேயோ இல்லை ஃபாரின்லேயோ ஒருத்தருக்கு விசா கொடுக்கறதுக்கும் ஒருத்தர் விசா கேன்சல் பண்ணுறதுக்கும் இன்னும் முக்கியமான சொல்ல போனால் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு தொழிற்சாலையுடைய பெர்மிஷனை, அதாவது ஒரு தொழிற்சாலை இழுத்து மூடுறதுக்கும் பவர் யாருன்னா உள்ளே சேஃப்டி ஆஃபீஸர் மட்டும்தான் இருக்குது. படித்தாத தொழிலாளிகளுக்கும் படித்த ஒரு எம்ப்ளாயீஸுக்கும் நிர்வாகத்துக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் இந்த 4 பேருக்கும் இடைப்பட்டவர் தான் சேஃப்டி ஆஃபீஸர். 4 பேருக்கு என்ன தேவை, யார் என்ன தப்பு பண்ண எடுத்து சொல்லி எந்த வித உயிர் சேதம் இல்லாமல் 0% ஆக்சிடென்ட் எதுவுமே நடக்காமல் அந்த கம்பெனி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பாதுகாப்பு அதிகாரினு அதுதான் ஒரு அவர் ஒரு அதிகாரி. இப்போ IIPHSல படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸு எந்தெந்த நாட்டில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க? அதாவது கேள்வியை கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டலாம், எந்த கண்ட்ரியில் இல்லைன்னு. ஏன்னா அதாவது எங்கள் மாணவர் ஒரே ஒரு கண்ட்ரியில் அது இல்லை, ஒரு கண்டத்தில் எங்கன்னா அதை வந்து அண்டார்டிகா. என்ன காரணம், பேசிக்கலாக அவங்க மனுஷனே இல்லை, மனுஷனோ தொழில் வந்து நிச்சயம் அங்கேயே இருந்திருப்பாங்க. எல்லா கண்ட்ரிலையுமே அதாவது சொல்லுவாங்கள்ல, அதாவது குட்டி தாய் என்ன 8 அடி பையன், குட்டி 16 அடி பையன், அது மாதிரி நான் எந்த கண்ட்ரிலும் நாடெல்லாம் போய் பார்க்கலையோ அங்கேலாம் என்ன மாணவர்கள் இருக்காங்க. உண்மையில் ரொம்ப பெருமையான விஷயம், சைனா, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, எங்கே ஆல் கல்ஃப் கண்ட்ரிஸ், யூகே, கனடா, நெதர்லாந்து, அயர்லாந்து, எல்லா கண்ட்ரிலுமே இருக்காங்க. வேரியஸ் ஜாப்ஸ், அதாவது 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கிறாங்க, ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் சேஃப்டி அட்வைசர் ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் இங்கே கூட மெட்ராஸ் ஏர்போர்ட்லேருந்து அங்கே கூடங்குள அணுவிலேருந்து டோட்டல் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே பசங்க எங்களோட IIPHS ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. எல்லா கார் கம்பெனி, எல்லா மெக்கானிக்கல் ப்ராடக்ட் கம்பெனி அண்ட் சர்வீஸ் ஓரியன்ட் சேவை கம்பெனி எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த வழிகாட்டு நிகழ்ச்சி மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் அந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாணவர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஏற்கனவே நீங்கள் வந்து பல நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, போயிருப்பீங்க, எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, இதை படிங்க அதை படிங்க பெருமைக்கு என்னன்னு தெரியாமல் இருப்போம். சில சமயம் கடைசி நேரத்தில் கூட மாறும், கடைசி நேரத்தில் கூட நமக்கு வந்து ஒரு நல்லது கிடைக்கலாம். அப்போ அந்த எல்லாம் +2 ரிசல்ட் வந்த பிறகு இப்போ இந்த நிகழ்ச்சியை கூட சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்க. 10 ஏக்கர் நிலத்தை விற்று படிக்க வைக்கிறாங்க, நான் அந்த பையன் படிச்சுட்டு ஒரு 10 சென்ட் நான் வாங்க முடியல, 10 சென்ட் வாங்க முடியல. என்ன காரணம், இப்படி எதையாவது படிச்சுட்டு வேலை தின சொல்கிறத விட எதை படித்தா வேலை கிடைக்குமோ அந்த மாதிரி காலத்துக்கேற்ற கல்வியை, அந்த சேஃப்டி இருக்குல்லையா, இந்த மாதிரி சேஃப்டி மாதிரி ஒரு காலத்துக்கேற்ற கல்வியை படிங்க. பொதுவாகவே படிப்புங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சேஃப்டி, ஆனால் நீங்கள் படிக்கிறதோ சேஃப்டி எஜுகேஷன், எஜுகேஷனே பொதுவாக சேஃப்டி, ஆனால் நீங்கள் படிக்கிறது சேஃப்டி எஜுகேஷன். இந்த உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி எல்லாம் 10th and +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தானா, இல்லை டிகிரி டிப்ளமா முடித்த ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி அப்படின்னா பொதுவாகவே 10th மாணவர்களுக்கு 10th எக்ஸாம் எழுதும்போது எப்படி ஜெயிக்கலாம் அப்படி நிகழ்ச்சி எடுத்துகிறாங்க. இதே +2 படித்த மாணவர்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது நடத்துகிற நிகழ்ச்சி எப்படி ஜெயிக்கலாம், இப்போ +2 முடித்து பாஸ் ஆகிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு நிகழ்ச்சி என்ன பண்ணாமல் நம்ம உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இப்போ +2 படித்து டிகிரி முடித்து பாஸ் ஆகி ஒரு பையன் படித்து முடிச்சுட்டான், ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டான், டிகிரி டிப்ளமா படித்து முடிச்சுட்டான், இப்போ இந்த பையனுக்கு அடுத்த என்ன தேவை, எப்படி வேலைக்கு போகலாம் அப்படி நிகழ்ச்சி நடத்தணும், அப்படி தானே அது ஒரு முற்றுப்புள்ளி வேணுமா இல்லையா? இப்போது இந்த நிகழ்ச்சி பார்க்குற வந்து நான் ஏற்கனவே டிப்ளமோ படிச்சுருந்தாலும் சரி, ஒரு 1 இயர் கோர்ஸ் இருக்குது, 1 வருஷம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோன் இருக்குது, அந்த அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது, அந்த சேஃப்டிலே அந்த கோர்ஸை படிச்சிருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஏற்கனவே நீங்கள் படித்த பாலிடெக்னிக்கும் சரி, ஏற்கனவே நீங்கள் படித்த இன்ஜினியரிங் காலும் சரி, அந்த அதனால அவங்க கிடைக்காத வேலை இந்த சேஃப்டினால அந்த 1 இயர் படிக்கணும் கண்டிப்பாக கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும், மாற்றம் இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய டிகிரி அண்ட் டிப்ளமோ படித்த மாணவர்கள் சரி, பெற்றோர்கள் சரி, இது வந்து உங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கான வேலை வழிகாட்டு நிகழ்ச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, நிச்சயமாக அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான். அது இப்போ இந்த கோர்ஸ், இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் வந்து IIPHSல மட்டும்தான் படிக்க முடியுமா, இந்தியாவில் வேற எங்கேயாவது படிக்க முடியுமா? உண்மையில் அந்த கேள்வி வந்து எல்லா மனுஷங்களும் என்ன காரணமாக எல்லாருமே IIPHS காலேஜ் தேடி வர முடியாது, சில பேர் சென்னையில் இருப்பாங்க, சில பேர் கன்னியாகுமரியில் இருப்பாங்க, ஓசூர் கர்நாடகா அதர் ஸ்டேட் பார்டரில் இருப்பாங்க, சில பேர் அதர் ஸ்டேட்லேயும் இருப்பாங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே IIPHS மட்டும் இல்லை,
இந்தியாவில் ஒரு இன்னும் மூணு நாலு இடத்துல இருக்குது. அதன் பிறகு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர் ஒன் வந்து டேராடூனில் இருக்குது, ஒரு யூபிஎஸ்னு ஒரு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே படிக்கலாம். அடுத்தபடியாக வந்து நாக்பூரில் இருக்குது, நாக்பூரில் வந்து நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் இருக்குது, அங்கே படிக்கலாம். அண்ட் தென் கொச்சின் யூனிவர்சிட்டி, கேரளாவில் கொச்சின் யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது, அங்கே படிக்கலாம். அதுக்கடுத்தது ஐஏபிஹெச்எஸ், ஐஏபிஹெச்எஸ் ஃபயர் அண்ட் சேஃப்டி புதுக்கோட்டை, புதுக்கோட்டைக்கு சென்னையில். ஆனால் இந்த நாலு காலேஜில் நாலு காலேஜில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த நாலில் பாக்கி மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேராடூனில் இருக்க யூனிவர்சிட்டி பார்த்து அதில் வந்து ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது, அதில் ஃபயர் ஒரு கோர்ஸ். இப்போது நாக்பூரில் இருக்க ஃபயர் சர்வீஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா அது ஃபயருக்கு மட்டும் உள்ளது, சேஃப்டி உள்ளது கிடையாது. ஸோ இது ரெண்டு கம்பைன் ஆன தனிப்பட்ட ஒரு, ஆமாம் அது மட்டும் இல்லை. கொச்சினில் யூனிவர்சிட்டி ஏகப்பட்ட கோர்ஸஸ் இருக்கும், அதில் ஒரு ஒரு கோர்ஸ் பிஎஸ்சி ஃபயர் சேஃப்டி. பட் எல்லாத்தையும் விட ஐஏபிஹெச்எஸ் ஃபயர் சேஃப்டி காலேஜ் அந்த சென்னையிலையும் புதுக்கோட்டையிலும் இருக்க இந்த காலேஜில் சேஃப்டிக்கு மட்டுமே டோட்டல் என்டையர் சேஃப்டி, பிஎஸ்சி பிஜி டிப்ளமோ த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ அண்ட் ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ், இப்படி எதை எடுத்தாலுமே சேஃப்டி தான். என்வரான்மெண்ட் சேஃப்டி, ஃபுட் சேஃப்டி, இன்டர்ஸ் எல்லாமே சேஃப்டி தான். இருக்கக்கூடிய கோர்ஸ் அத்தனையும் ஒன்லையும் சேஃப்டி மட்டும் தான். சேஃப்டிக்காக உள்ள பிரத்யேக காலேஜ் ஐஏபிஹெச்எஸ் ஃபயர் சேஃப்டி காலேஜ். இது வந்து டென்த்து முடிச்சவங்க படிக்கிறதுக்கு ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அதை படிக்கலாம், அல்லது த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ படிக்கலாம். தென் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணலாம், பிஎஸ்சி ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், ப்ளஸ் டூ பாஸ் பண்ணாங்க படிக்கலாம். இல்லை நான் ஏற்கனவே வந்து பிஇ படிச்சிருக்கேன், பிடெக் படிச்சிருக்கேன், எம்டெக் படிச்சிருக்கேன், எம்இ படிச்சிருக்கேன், இல்லை எனி டிகிரி படிச்சிருக்கேன், எம்பிஏ படிச்சிருக்கேன், நாங்கள் படிக்கலாமா அப்படின்னா தாராளம் படிக்கலாம். நீங்கள் வந்து பிஜி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ இன் என்வரான்மெண்டல் ஹெல்த் சேஃப்டி, இப்படி எல்லா கோர்ஸுமே ஐஏபிஹெச்எஸ் காலேஜில் இருக்குது. அதனால தான் அந்த ஐஏபிஹெச்எஸ் காலேஜ் ஒரு மாணவர் மத்தியில் ஒரு ஒரு அவேராக இருக்குது. சார், இப்போ என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் எங்கெல்லாம் படிக்கலாம் அதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் எல்லாத்தோட முக்கியமான கேள்வி, பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி, இந்த கோர்ஸ் படித்தா என்ன சம்பளம் கிடைக்கும் அதை முதல்ல சொல்லுங்கள் சார். கேள்வி நீங்கள் முதலே கேட்டுக்கலாம். இந்த நிகழ்ச்சி பார்க்குறவனுக்கு வந்து பொதுவாகவே வந்து சம்பளம் தான் எல்லாத்து முக்கியம். படித்த வேலை கிடைக்கிது அப்படின்னா, இன்னும் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நீங்கள் படிச்சிருப்பீங்க, நீங்கள் பரோட்டா மாஸ்டருக்கு 20,000 சம்பளம், இன்ஜினியருக்கு 8,000 சம்பளம், எவ்வளோ வேதனையான விஷயம். தெரிஞ்சு ஏன் அதை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க? ஏற்கனவே ரிட்டன் ஆகிட்டுருக்கேன், வேலையிலும் வந்துட்டுருக்காங்க, வரல நீங்கள் ஏன் சொல்லி கேட்காம உள்ள போய் போகிறீங்க? இது யாருடைய தவறு? அப்போ மோகத்து படிக்கிறதா கல்வி எதுக்கு? மனிதனை காப்பாற்றதானே, பக்குவமாக காப்பாற்றானே. ஆனால் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல கேள்வி கேட்டீங்க, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், ஹிந்தி இங்கிலீஷ் பேசணும், இங்கே காலேஜில் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி பேசிட்டிங்கன்னா மினிமமாக சம்பளமாக இந்த சேஃப்டிக்கு 1 lakh, லேக்கில் நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். பேச தெரிஞ்சவங்க லட்சத்தில் டிமாண்ட் பண்ணுவான், பேச தெரியாதவன் 40,000-50,000 சேஃப்டி கொடுத்தா எங்களை பொறுத்தவரைக்கும் குறைவான 50,000ங்கிறது ஸ்டார்டிங் சேலரி. ஸ்டார்டிங் சேலரி 50,000 பெரிய விஷயம், 50,000-60,000 கிடைக்குது உங்களுக்கு, இது அவங்களும் பெரிய விஷயம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் வந்து மினிமம் 1 lakh வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஒரு வருஷத்துக்கு இந்த பையன் படிக்கிறது என்ன செலவு பண்ணணும், அது ஒரு மாதம் சம்பளம் வாங்கணும் ஆசைப்படுவேன். அது மேக்ஸிமம் ஒன் இயர் 2 இயர் கழிச்சு மேக்ஸிமம் இந்த படித்து பசங்க படிச்சுட்டு போகிறவங்களாம் அவங்க மேரேஜ் வரத்துக்குள்ளார அவங்க மேரேஜுக்கு முன்னாடியே 2 lakh வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சேஃப்டிக்கு சம்பளம் மினிமம் குறைந்தபட்சமாக நம்ம இந்தியாவிலே சென்னையிலே பார்த்தீங்கன்னா மினிமம் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா 25 த்ரவுட் டு இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு 35,000-40,000, இன்னும் சொல்லப்போனால் மற்ற ஒரிசா ஆந்திராலாம் 60,000-70,000 சேலரி வாங்குறாங்க, ஃபாரினில் வந்து லேக்ஸில் வாங்குறாங்க. இந்த சம்பளத்தை பற்றி நான் சொன்னாலும் இல்லாமல் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க, நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, நிச்சயமாக உங்களோட ரிலேஷன்ஸ் ஃபாரினில் அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சேஃப்டிக்கு நல்ல சேலரி, கையான சேலரி, அதில் இந்த மாற்றம் இல்லை. அதில் சார் இவ்வளோ நேரம் நான் நிறைய கேள்வி கேட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்போ நான் எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் வந்து இல்லை கேளுங்க, பெற்றோர்கள்கிட்ட இல்லை மாணவர்கள்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த நிகழ்ச்சியோட முக்கிய அம்சமே பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, சில இடங்களில் பேரண்ட்ஸே படிச்சிருக்காங்க, சில இடத்துல பேரண்ட்ஸ் படிக்காமல் இருக்காங்க. ஆனால் அவங்க என்னன்னா, இன்றைக்கி படிக்காதவங்களுக்கு கல்வியை பற்றி இருக்காரு, படித்தவங்க இல்லாமல் போகுது. அதனால் படித்த எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும், உலக நடப்பு எல்லாமே தெரியும். அதனால் தயவுசெய்து எதாவது படிக்காது, திரும்ப சொல்கிறேன், எதாவது படிக்காதீங்க. இது படித்தா உடனே வேலை கிடைக்கும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் இல்லைங்களா? படிச்சு அப்போ நீங்கள் வந்து நீங்கள் மேடம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க, இவங்க தான் விருப்பப்பட்டு ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க, கடைசியாக வேலை கிடைக்காம போகிறது அப்படின்னு. அந்த விருப்பப்படும் போது நல்லா தெளிவாக விருப்பப்படுங்க, விருப்பப்படுற தப்பு இல்லை, ஆசைப்படுற தப்பு இல்லை, அதை நல்லா ஆராய்ஞ்சு ஆசைப்படுங்க. ஆசைப்படுங்க, பார்க்குறதுனால ஆசைப்பட முடியுமா இல்லையா? அதனால் வந்து எதுக்கும் ஆசைப்படுறோம், என்ன போகிறோங்க நல்லா புரிஞ்சுங்க. பல ஆப்ஷன் பாருங்கள், ஒரு படிப்பு பல துறையில் வேலை அப்படி அதுதான் அதுதான் அந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ். நிச்சயமாக நானும் மேடமும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு போனவங்க ஒருத்தர் வந்தார் சொன்னார் அப்படி சேர்ந்தேன் அப்படிலாம் சேராங்க, உங்களை சார்ந்தவங்கள்ட்ட கேளுங்க, அது ஒன்று தான் உங்களுக்கு உறுதிப்படுத்தும், கடைசியான உறுதி என்னென்ன உங்களுக்கு உங்களை சார்ந்த அவங்க யாரும் எங்களுக்கு தெரியாது, உங்களை சார்ந்த விட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க, நல்லா கன்ஃபார்ம் பண்ணிங்க. திரும்ப சொல்கிறேன், பொழுதுபோக்கு சினிமாவோட கன்ஃபார்ம் பண்ணி போகிறோம், இது உங்கள் பொழப்பு உங்கள் லைஃப் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிங்க. முன்னொரு முக்கியமான கடைசியான வார்த்தை என்னென்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா மென்னு அதெல்லாம் பொண்ணு இல்லாதான்
பத்துக்கு பத்து ரூம்ல அங்கங்கே 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 காளான் வளர்ற மாதிரி, மழை பெஞ்சா எப்படி காளான் அங்கங்கே வளருமோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லா ஊர்லேயும் சேஃப்டி சேஃப்டி சேஃப்டி, பத்துக்கு பத்து ரூம் அப்படி சேஃப்டி காலு. உங்களுக்கு தெரியும் எது கல்லூரி எது கல்லூரி என்ன இல்லையே, நமக்கு தெரியும் அளவுக்கு இவ்வளோ பெரிய பெரிய நடிகள் நடித்தா கூட என்னடா படம் ஒன்று வந்துடுறீங்க அவ்வளோ பெரிய படத்தில் கூட. அதனால் சின்ன ஒரு நீங்கள்லாம் எப்படி ஒரு பத்துக்கு பத்து ரூம் உள்ள காலேஜ் படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்க? அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிங்க, அதெல்லாம் மாற்றி முறையான அங்கீகாரம் உள்ள கல்லூரியில் படிங்க. இது வந்து இன்னும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா யாரோ பணம் தராங்க, யாரோ இல்லை உங்கள் அப்பாவும் அம்மாவும், அது அது வந்து வியர்வை இல்லைங்க, பிளட்டு பிளட்டு வெளியில் வியர்வே வருது. நீங்கள் உங்கள் அப்பாவோட கஷ்டத்தை ஒரு மாணவனாக நீங்கள் ஃபீல் பண்ணால் எப்படி பணம் வாங்குறாங்க ஃபீல் பண்ணுவான்? வாய்ப்பே இல்லை. தயவுசெய்து உங்கள் பேரண்ட்ஸ் பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், நிச்சயம் உங்கள் லைஃப் நல்லா அமையும். நல்லா கன்ஃபார்ம் பண்ணிங்க, இதுதான் கடைசி வேண்டுகோள். இவ்வளோ நேரம் உண்மையிலேயே இவ்வளோ பிஸிலையும் இந்த உங்கள் நேரத்தில் ஒதுக்கி வச்சு உங்களுக்காக அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க, அதற்கு உண்மையிலே என் மனதார நன்றியை சொல்லிக்கிறேன். வணக்கம். ஸோ நீங்கள் வந்து மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு நம்பர்ஸ் கால் பண்ணலாம், 9698136200. இன்னொரு நம்பர் வந்து 9698136201. அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டையும் காண்டாக்ட் பண்ணலாம், www.iiphsindia.ac.in. ஸோ பொறுமையாக இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய பியூட்டிஃபுல்லான ஃப்யூச்சருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.